இன்றைக்கி தைப்பூசம், அதுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்குல அப்பம் பண்ண போகிறோம். இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு இல்லையா? இது அப்படியே வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு அது எவ்வளோ இருக்கும், அதுக்கு ஏற்ற அளவுக்கு வெள்ளம் முக்கால் அளவுக்கு. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு மசிச்சா எவ்வளோ வருமோ அதுக்கு முக்கால் அளவு. அப்புறம் கோதுமை மாவு, இங்கே வந்து ஏலக்காவும் முந்திரி பருப்பும் இது மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டுருவோம். ஏலக்காய் முந்திரி பருப்பை இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு இப்படி போட்டு பண்ண வேண்டியதான். ஸ்வீட் அப்பா, ஸ்வீட் அப்பா. நல்லா இது மசிச்சந்தோட இடத்து பார்த்தீங்களா? அப்புறம் அந்த முந்திரி பருப்பு ஏலக்காய் போட்ட பண்ணுங்களா அந்த பொடி. அப்புறம் ஜலமே வேண்டாம், நம்ம இந்த என்னென்ன போட்டுக்கிறோமோ போட்டுட்டு இது பண்ணால் போகிறோம். பிரச்சனைக்கணும் இதுக்கு எவ்வளோ. இது யூஸ்வலாக வந்து எவ்வளோ அந்த அங்கே சகலக்காக மசிஞ்சுருக்கோமோ அதுக்கு முக்கால் அளவுக்கு தேவைப்படும் கோதுமாவு. ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் சில கிழங்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு பசையணும். ஜலமே வேண்டாம். கோதுமை மட்டும்தான் பண்ணுவோம்ல? கோதுமை மட்டும்தான் பண்ணணும். கட்டினு பாருங்க அப்படியே. இந்த கோதுமாவும் சரியாக எடுத்தது. இதில் என்னென்னா நம்ம மசித்த கிழங்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு முக்கால்லேருந்து ஒரு அளவு வந்து கோதுமாவும் தேவைப்படும். கோதுமை போட்டுட்டு எல்லாம் நல்லா பண்ணி பண்ணிக்கலாம். அப்படியே கிள்ளி கிள்ளி போட வேண்டியதான். இங்கே சக்கரவள்ளி கிழங்கு, வெல்லம், கோதுமாவு, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு இறக்கம். நார்மலாக அப்போ எப்படி பண்ணுவோம்? கோதுமாவும் அரிசியமாக போட்டு பண்ணுவோம். இப்போ நாலஞ்சு விதமாக பண்ணலாம். மெயினாக டக்குன்னு பண்ணனாலும் கோதுமாவை எடுத்து பண்ணலாம். கோதுமாவும் அரிசியமாகவும் இப்போ அரிசிமாவுக்கு மேலே வந்து சக்கரை கிழங்கு எடுத்துருக்கேன். இப்போ சீசன் இல்லையா, நல்லாயிருக்கும். முருகனுக்கு வந்து சக்கரை கிழங்கு விசேஷம் இல்லையா? ஆமாம், அதுக்காக எடுத்துருக்கேன். ஓகே. பழனியில் வந்து தைப்பூசம் வந்து 10 நாள் விசேஷம். பழனியில் ஆமாம், தைப்பூசத்துக்கு வந்து அங்கே பழனியில் தான் வந்து அந்த மிருகாசுரனை வந்து வதம் பண்ண நாள் வந்து இந்த தைப்பூசம்னு சொல்லி 10 நாள் விசேஷம் நடக்கும். தெப்போஷம் நடக்கும். காவடி எடுப்பாள்ல? காவடியே வந்து பால் காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி. பறவை காவடினா தெரியுமா? தெரியாது. பறவை காவடினா இது இது குத்தி தோளில் முதுகில் இது அழகு குத்தி தொங்க விட்டுருவாங்க. அப்படி பறவை மாதிரி வெண்டின்னு வந்து அப்படி மேலே கம்பில் வச்சு கட்டி விட்டுருவான். அவளோட முதுகில் வந்து கம்பி குத்திருக்கோம். பார்த்துருக்கேன் பாருங்க, பயங்கரம் வலிக்குமான்னு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு அவளுக்கு பெருமாள் மேலே முருகர் மேலே இது இல்லை. பறவை காவடின்னு சொல்லுவாள். பால் காவடி, பறவை காவடி, தீர்த்த காவடி. தீர்த்த காவடி அப்படிங்கிறது வந்து கரூர் கிட்டத்துலேருந்து காவேரி தண்ணி வந்து அங்கேருந்து எடுத்துன்னு நடப்பயணமாகவே வருவா. அது வந்து தீர்த்த காவடி. அப்படி பண்ணுவல காவடி எடுத்துன்னு வரவா பாட்டு பாடிட்டே வருவா. அந்த பாட்டுக்கு பேர் காவடி சிந்து. காவடி சிந்து படம் பாட்டு. ஆமாம், அதான் காவடி எடுத்துன்னு வரவா பாட்டு பாடின்னு வருவா வழியில். அது பேர் காவடி சிந்துன்னே பேர். இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து ஞானம் சம்மந்தப்பட்டது, அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால தான் அந்த வேல் வந்து ஞான வேல் அப்படின்னு சொல்லுவாள். வேல் வந்து ஞான வேல் அப்படின்னு சொல்லுவாள். இப்படி தான் ஒரு நாள் என்னாச்சு, ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி, அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அந்த கணவனோட தம்பி இருந்தான். தம்பிக்கும் அந்த கணவனுக்கும் வயசு வித்தியாசம் ஜாஸ்தி. இப்போ கிட்டத்தட்ட அவளுடைய புள்ள மாதிரி 9வது கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான் அந்த கணவனுடைய தம்பி. அவனும் அவ கூட இருந்தான். அந்த பையனுக்கு படிப்பே சரியாக வராமல் இருந்தது. அவன் அண்ணன் திட்டின்னே இருப்பான், படிடா படிடான்னு. உனக்கு படிப்பு ஏறாது, அடிக்கடி திட்டுவான். உன் மண்டையை திறந்து புக்கை உள்ளே வச்சாலும் உனக்கு படிப்பு வராதுடா அப்படின்னு. அந்தளவுக்கு அவன் வந்து படிப்பு வராமையே இருந்தான். அவனுக்கு படிப்பில் நாட்டம் இல்லை, இஷ்டம் இல்லை. ஒரு நாள் நல்லா திட்டிட்டு அண்ணா அண்ணாவும் மண்ணியும் இங்கேயே வெளியே போயிருந்தான். அப்போ அவன் கண்ணாடி பின்னால் போய் நின்றான். இந்த பையன் நின்றுண்டு கண்ணை முடிந்து அண்ணன் வந்து நிறைய முருகன் கோவிலுக்கெலாம் கூட்டிகிட்டு போவான். அந்த முருகன் கோவில்லாம் நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது கண்ணை திறந்து பார்க்கும்போது கண்ணாடியில் வந்து 6 முகம், 12 தோல், ஞான வேல்,
சேவல் கொடி எல்லாம் அப்படியே கண்ணில் தெரியுறது அவனுக்கு. பின்னால் அந்த அந்த பையன் தான் வந்து ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்கிற வள்ளலார். அவன் இப்போ அடிடான்னு சொல்லி ரூமில் பூட்டி வச்சுட்டு போயிடுவான் அண்ணன். புக்கை கொடுத்துட்டு படித்து முடிச்சு வை, நான் வந்து கேட்பேன். அப்போ வந்து புக்கை ஓரம் வச்சுட்டு கண்ணாடி முன்னால் நின்று கண்ணை மூடி நிற்பான் முருகன். வந்து அப்படி கண்ணாடி முன்ன கண்ணாடியில் அப்படி தோன்றான் பெரிய ஞானியான அந்த ராமலிங்க அடிகளாக இருக்கும். அன்னைக்கு தான் உருவானது வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நான் நேராக காட்சி வந்திருக்காரு இல்லையா? சும்மா அப்படியே கிள்ளி போட்டாலும் போடலாம், இல்லை கொஞ்சம் தட்டிட்டு போனாலும் போடலாம், நம்ம என்ன ஷேப்னாலும் போட்டுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு கொஞ்சம் வேணும் அப்படின்னு தோணித்தினா கொஞ்சோண்டு அரிசிமா போட்டுக்கலாம். கொஞ்சம் கோதுமை போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் முறுமுறுக்கு தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் அப்படி போட்டுக்கலாம், அதிலே கலந்துக்கலாம் கலந்துக்கலாம். இது வந்து சக்கரை கிழங்கு தானே, இழுத்துக்கும் பிரச்சனை இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குல அப்பா ரெடி. ஆமாம், இது என்ன, நான் கொஞ்சம் வெள்ளையாக வேணா வெள்ளையா எடுத்துக்கலாம், கொஞ்சம் முறுமுறுன்னு வேணும் கருப்பாக எடுத்துருக்கேன் அப்படி. அது அவாவா டேஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது இது போடுறது வந்து கிள்ளு போட்டால் மதியம் போடலாம், அப்பா மதியம் போடலாம், அப்பா மாதிரியும் போடலாம், ரெண்டு டைப்பும் போட்டுக்கலாம். ரெண்டு டைப் போடலாம். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு ஏழு விதம் அப்படின்னு போட்டுக்க போகிறோம், ஸ்வீட்டு காரம். ஆமாம், சக்கரவள்ளி கிழங்கு பேர் சீசன் கிடைக்கும் போது இந்தமாதிரி நிறைய பெருமாளுக்கும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட்லாம். விரத தண்ணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சக்கரவள்ளி கிழங்கு. ஆமாம், விரத தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை தான் சேர்த்துருக்கோம், விரதம் இருக்கிற வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு முருகனுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் சசி. ஓகே.